இந்த வீடியோவில் 8051 எப்படி இன்டர்ப்ட் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 8051 என்னென்ன இன்டர்ப்ட்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு சீரியல் இன்டர்ப்ட் இருக்குது, டைமர் 1 இன்டர்ப்ட்டு, எக்ஸ்டர்னல் இன்டர்ப்ட் 1, டைமர் 0 இன்டர்ப்ட்டு, எக்ஸ்டர்னல் இன்டர்ப்ட் 0. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 8051 ஃபைவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்டர்ப்ட் சோர்ஸஸ் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இன்டர்ப்டை ட்ரிகர் பண்ணி விடலாம். இதில் நாம் பார்க்க போகிற இன்டர்ப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் இன்டர்ப்ட் 0. ஸோ இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்டர்ப்ட் சர்வீஸ் ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தலாம். ஸோ பேசிக் இன்டர்ப்ட் சர்வீஸ் ரொட்டீனாக என்ன சொல்லியிருந்தேன்னா, இன்டர்ப்ட் எப்போலாம் ட்ரிகர் ஆகுதோ அப்போல்லாம் மெயின் ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் எங்கே போகும்னா இன்டர்ப்ட் சர்வீஸ் ரொட்டீன் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஃபங்க்ஷன் எழுதுறதுக்குன்னு சொல்லி ஒரு சின்டாக்ஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி தான் எழுதணும். ஒவ்வொரு கண்ட்ரோலருக்கும் ஒவ்வொரு சின்டாக்ஸ் இருக்குது. ஸோ 8051 சின்டாக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ பார்த்துடலாம். இன்டர்ப்ட் சர்வீஸ் ரொட்டீனோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா வாய்ட் இன்டர்ப்ட் வந்துட்டு எதுவும் ரிட்டர்ன் பண்ணாத மாதிரி நாங்கள் எழுதியிருக்கோம். ஸோ வாய்ட் ஸ்பேஸ் ஐஎஸ்ஆர் அண்டர் ஸ்கோர் நேம். ஸோ இது வந்துட்டு ஃபங்க்ஷனோட நேம். இன்டர்ப்ட் சர்வீஸ் ரொட்டின்னு சொன்னா இல்லையா, அது ஒரு ஃபங்க்ஷன் தான். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் என்ன நேம் கொடுக்குறதுனால கொடுத்துக்கலாம். ஸோ அதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஐஎஸ்ஆர் அண்டர் ஸ்கோர் நேம் ஸ்பேஸ் இன்டர்ப்ட். ஸோ இன்டர்ப்ட் அப்படின்றது வந்து கீவேர்டு, இதை சேஞ்ச் பண்ணக்கூடாது. இன்டர்ப்ட் ஸ்பெல்லிங் வந்துட்டு எல்லாமே ஸ்மாலில் இருக்கணும், இது கீவேர்டு, இது சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸ்பேஸ் இன்டர்ப்ட் நம்பர். ஸோ இந்த இன்டர்ப்ட் நம்பர் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த டைப் ஆஃப் இன்டர்ப்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி இந்த இன்டர்ப்ட் நம்பர் வந்துட்டு நீங்கள் இங்கே எழுதணும். ஸோ இந்த இன்டர்ப்ட் நம்பர் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான், ஸ்டேட்மெண்ட்ஸ் உள்ள நீங்கள் உள்ள எழுதிக்கலாம். உங்களுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணுமோ அதை நீங்கள் உள்ளே எழுதிக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகுனா, இன்டர்ப்ட் எப்போலாம் ட்ரிகர் ஆகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்டர் ஆகிட்டு இதில் என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதிருக்கீங்களோ அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு மறுபடியும் வந்துட்டு மெயின் ஃபங்க்ஷனுக்கே போயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.